Taste the Daily. அதிமுக உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற பல்வேறு எதிர்க்கட்சிகள் கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. இந்த வெளியா திமுக அரசு கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். அதோடு இந்த அரசு மெத்தனமாக இருந்த காரணத்தினாலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் மரணத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய காரணத்தினாலும் சிபிஐ விசாரிக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் சென்னையிலே அண்ணா திமுக சார்பாக உண்ணாவிரதம் நாங்கள் மேற்கொண்டோம். சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழப்பு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை அமைக்கப்படவில்லை என தவறான தகவல் பரப்பப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சாத்தான்குளம் சம்பவத்தில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அம்மாவின் அரசு என்றும் கழக பொதுச் செயலாளர் பேட்டி. இன்றைய முதலமைச்சர் என்று சொல்கிறார், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சாத்தான்குளத்தை பற்றி பேசினார். சாத்தான்குளம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் உண்மை குற்றவாளி தண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அம்மாவுடைய அரசாங்கம். இன்றைய தினம் இவ்வளவு விலைமதிக்க முடியாத உயிர்கள் பறிகொடுத்த பிறகும் இன்னும் விடியா திமுக முதலமைச்சர் அடம்பிடித்துக் கொண்டு இன்றைக்கு சிபிசிஐடி தான் விசாரிக்கப்படும், சிபிஐ விசாரிக்க மறுக்கின்றார். இந்தியாவில் பல மொழிகள் உள்ளன என்றும் இந்தி மொழியில் சட்ட திருத்தம் செய்தால் பலருக்கு புரியாது, ஆங்கிலத்தில் இருந்தால்தான் பொதுவாக இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. இந்த திட்டம் மூணும் இது வந்து நடைமுறையில் இருக்கிற திட்டம். இந்த சட்டம் வந்து அன்றாட பல குற்றங்கள் நடக்குது, அந்த குற்றத்தில் இந்த வழக்குகளாக இந்த வழக்கின் அடிப்படையில் தான் பதிவு செய்ய முடியும். இது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதனுடைய பெயரை ஆங்கிலத்தில் இட வேண்டும். இந்த பெயர்களை ஆங்கிலத்தில் சொன்னால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல்வேறு மொழிகள் பேசுகின்ற மாநிலம், எல்லாத்துக்கும் பொதுவானது ஆங்கிலம். அதனால தான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் 20 நாட்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி தீர்ப்பு பெற்றதாக கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 40 MPக்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுரை. எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும், தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து 22 நாட்கள் அவையை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம். அதனால காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்திக் குழு 2 அமைக்கப்பட்டாங்க. இது அதிமுக சாதனை. மக்களுடைய பிரச்சனையை எந்த இடத்துல எடுத்து வைக்கணுமோ அந்த இடத்துல எடுத்து வைத்து அதை தீர்வு காண்பதற்கு அதிமுக முயற்சி செஞ்சு அதை சாய்த்தோம். ஆனால் இன்றைய நிலை என்ன, 2019லேயே 38 நாடாளுமன்ற திமுக கூட்டணி வெற்றிடுது. 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சாங்க, நீட் தேர்வு இங்கே பேசுகிறோம், இங்கே பேசி என்ன பிரயோஜனம், நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும், நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும், அப்படி கொடுத்தால்தான் இந்த நீட் தேர்வுக்கு பரிகாரம் கிடைக்கும். அது இப்பொழுது 40 பாண்டிச்சேரி சேர்த்து 40 ஜெயிச்சிருக்காங்க கூட்டணி. இந்த 40 நாடாளுமன்றம் நீட் தேர்வை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கு இந்திய கூட்டணியில் கிட்டத்தட்ட 234 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க கூட்டணியில். அவருடைய துணை கொண்டு நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு என்ன முயற்சி எடுப்பான்னு பார்க்கலாம். நெல்லை அரசு பள்ளி மாணவர்களிடையே சாதி ரீதியான பிரச்சனையால் 2 மாணவர்கள் காயமடைந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. விடிய அரசை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. சமூக நீதி என்று மேடையில் மட்டும் பேசும் ஸ்டாலின் தலைமையிலான விடிய ஆட்சியில் தொடரும் சாதி ரீதியான மோதல்கள்.
பள்ளிகளிலேயே இதுபோன்ற சம்பவம் நிகழ்வது கவலை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். சமத்துவம் பேணும் கல்வியின் உறைவிடமாம் பள்ளிகளில் சாதி மதம் உள்ளிட்ட பிரிவினைவாதத்திற்கு இடமில்லை என்பதை உறுதி செய்க, விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். வெற்றி விளம்பர வார்த்தைகளை கூறுவதை விடுத்து பள்ளிகளில் சாதி பிரிவினைகளை ஒழிக்க ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மாணவர்களுக்கு சமத்துவ எண்ணங்களை போதிக்குமாறும் அதிமுக பொதுச் செயலாளர் பொம்மை முதல்வருக்கு அறிவுரை. விழுப்புரம் மாவட்டம் டி குமாரமங்கலத்தில் கள்ளச்சாராயம் குடித்த மேலும் இருவர் மருத்துவமனையில் அனுமதி. கள்ளச்சாராயம் விற்கும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் மாவட்ட காவல்துறை முற்றிலும் செயலிழந்து போயுள்ளதா என பொதுமக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் மெத்தனால் விற்ற நிறுவனங்களுக்கு சம்மன் அனுப்ப சிபிசிஐடி போலீசார் திட்டம். 5க்கும் மேற்பட்ட நிறுவனங்களிலிருந்து மெத்தனால் வாங்கியதாக முக்கிய குற்றவாளி மாதேஷ் வாக்குமூலம். வந்தான் 2 ஆபாச வீடியோ, 4 ஆடியோ ரிலீஸ் பண்ணான், கோடி கோடியா பணம் சுருட்டினான், லண்டன்ல செட்டில் ஆகிறான் என எக்ஸ் வலைதளத்தில் ட்ரெண்ட் ஆகும் தகவல். யார் அந்த பலே ஆசாமி என கேள்வி எழுப்பும் தமிழக மக்கள். தென்சென்னை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் காளிதாஸ் நடத்தி வரும் மக்கள் மருந்தகத்தில் சிக்கிய போதை மாத்திரைகள். பிரதமர் மற்றும் அண்ணாமலையுடன் நெருக்கம் என கூறி போதை மருந்து விற்றதாக பரவும் தகவலால் பாஜகவினர் அதிர்ச்சி. கோவை திமுக மேயர் கல்பனா ஆனந்த்குமார் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக உலாவரும் தகவல். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் ஆட்சியும் இல்லை கட்சியும் இல்லை என மக்கள் கிண்டல். திமுக அரசின் கள்ளச்சாராய விற்பனையால்தான் கள்ளக்குறிச்சியில் 63க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் உயிரிழந்துள்ளதாக மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை அடையாறில் மாநகர பேருந்து தீப்பிடித்து எரிந்த நிலையில் பயணிகளுக்கு எவ்வித பாதுகாப்பும் ஏற்படா வண்ணம் சமயோஜிதனமாக செயல்பட்ட பேருந்து ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் பாராட்டு. பயணிகளின் உயிரோடு விளையாடாமல் பயன்பாட்டில் இருக்கும் பேருந்துகளுக்கு தர ஆய்வு நடத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கோவை ஒண்டிபுதூர் திறந்தவெளி சிறைச்சாலையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு. மரங்கள் விளைநிலங்கள் உள்ளதாலும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பதாலும் வேறிடத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைக்க வலியுறுத்தல். கடந்த பல பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விவசாய பணி நடைபெற்று வருகிறது. எப்படி அந்த இடத்தை தேர்வு செய்தார் என்பது எங்களுக்கு புரியவில்லை. அது நொய்யல் நதிக்கரையின் அருகாமையிலுடைய சிறைச்சாலை, திறந்த வெளிச்சாலையினுடைய விவசாய பூமி. அதில் இன்று வரை விவசாயம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தென்னை மரமும் உள்ளது, பசுமை நிறைந்த பகுதி, நீர் ஆதாரமுள்ள பகுதி. அங்கே ஜனங்களும் பொது மக்களும் நெருக்கடியான முறையில் வாழக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கிறது. சிதம்பரம் அருகே அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வயிற்றுவலி மற்றும் மயக்கம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. பூரான் கிடந்த உணவை சாப்பிட்டதால் விபரீதம். ஸ்ரீபெரும்புதூர் அருகே மத்திய அரசுக்கு சொந்தமான கல்வி நிறுவனத்தில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு.
உடல்நலம் பாதிக்கப்பட்ட 50-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதி. சிறையில் இருந்து ஒரு கைதி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருப்பது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் புதிய உச்சம் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கடைசி துளி போதைப்பொருள் ஒளியும் வரை அதிமுகவின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். சென்னையில் இருந்து இலங்கைக்கு 1.47 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தி உள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது. போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். தூத்துக்குடியில் விற்பனைக்காக வைத்திருந்த 3.5 கிலோ கஞ்சா சிக்கியது. சில்லறை வியாபாரிகளை பிடிக்கும் விடியா காவல்துறை மொத்த விற்பனையாளர்களை பிடிப்பதில் அக்கறை காட்டுவதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மூலிகை செடிகளுடன் கஞ்சா செடிகளை வளர்த்து சித்த வைத்தியர் போலீசில் சிக்கினார். விடியா ஆட்சியில் கஞ்சா செடிகளை பயிரிடும் அளவுக்கு விவசாயிகள் அவலநிலைக்கு தள்ளப்பட்டதாக குமுறல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திர மாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஆட்சியில் தமிழகம் கஞ்சா பொருட்களின் கூடாரமாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பறிமுதல். திறனற்ற விடியா திமுக அரசு கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அரசு பேருந்தில் கடத்தி செல்லப்பட்ட 3 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் கவலை. திருப்பூரில் ஓடும் ரயிலில் தங்க வியாபாரியிடம் இருந்து 1.5 கிலோ தங்கம் மற்றும் 10 லட்சம் பணம் கொள்ளை. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வடமாநில கொள்ளையர்களை தடுக்க விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். திருச்சி அருகே புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க விவசாயியிடம் லஞ்சம் பெற்ற மின்வாரிய அதிகாரி கைது. மும்பை முதல்வரின் ஆட்சியில் துறைகள் தோறும் லஞ்சம் கேட்கும் அதிகாரிகளால் பஞ்சத்தில் தவிப்பதாக அப்பாவி மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தில் மின் இணைப்புக்கு 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின் ஊழியர் கைது. மின்துறையில் நடமாடும் லஞ்ச அதிகாரிகளால் மின்சாரத்தை தொடாமலேயே ஷாக் அடிப்பதாக குமுறும் தமிழக மக்கள். திண்டுக்கல்லில் பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் பெற்ற சர்வேயர் மற்றும் இடைத்தரகர் சிக்கினர். விடிய ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் டேங்கர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட டீசலை திருடி மலிவான விலைக்கு விற்ற கும்பல் சிக்கியது. டீசலை திருடி விற்று சிக்காமல் இருக்க டேங்கர் லாரியில் மெத்தலானை கலந்து நூதன முறையில் திருட்டு. துபாயில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 960 கிராம் தங்கம் சிக்கியது. உள்ளாடைக்குள் தங்கத்தை கடத்தி வந்த பயணியிடம் தீவிர விசாரணை. தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு வாரமாக வெளுத்து வாங்கும் கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்தும் மலைத்தொடர்களில் நீர்வீழ்ச்சிகளும் உருவாகி உள்ளதால் சுற்றுலா பயணிகள் குதூகலம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஆனி கிருத்திகையை முன்னிட்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் சாமி தரிசனம். ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானை தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு.
சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். வருகிற 11ஆம் தேதி தேரோட்டமும் 12ஆம் தேதி ஆணி திருமஞ்சன தரிசன திருவிழாவும் நடைபெற உள்ளதால் பக்தர்கள் உற்சாகம். சித்சபாநாயகம் வந்தே சிந்தாதிக பலப்ரதம் அபர்ணா ஸ்வர்ண கும்பாத குசாஸ்லிஷ்ட கலேபரம் விராட் ஹ்ருதய பத்மஸ்த த்ரிகோணே சிவயாசஹ சயோ மே குருதே லாஸ்யம் அஷ்டலக்ஷ்மீ ப்ரயச்சது. லாங்ரேனியன் புள்ளியில் முதல் ஒளிவட்ட சுற்றுப்பாதையை நிறைவு செய்த ஆதித்யா எல்1 விண்கலம். சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா எல்1 மெச்சத்தக்க சாதனை. இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் புதிய திட்டங்கள் வரலாறு காணாத அளவுக்கு சரிவு. கடந்த ஆண்டு இதே காலாண்டில் 7.9 டிரில்லியன் ரூபாய் திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 60,000 கோடி ரூபாயாக சரிந்த அவலம். ஜூன் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 1.74 லட்சம் கோடியை எட்டியது. முந்தைய ஆண்டை விட 7.7% அதிகரித்து நடப்பு நிதியாண்டின் மொத்த வசூல் 5.57 லட்சம் கோடி ரூபாயாக உயர்வு. குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் மது கடத்தல்காரர்களுக்கு உதவிய பெண் சிஐடி அதிகாரி உட்பட இருவர் கைது. காந்தி தேசம் என கூறி வரும் குஜராத் மாடலில் காவல் அதிகாரிகளே மதுவை கடத்தி வரும் அவலம். கஞ்சா மெத்தம்பெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்துவதில் சரிசமமாக போட்டி போடும் குஜராத் மற்றும் திராவிட மாடல் அரசுகள். மக்களின் வாழ்வாதாரத்தை நாசம் செய்வதில் இருவருக்கும் வித்தியாசமே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் கார் விற்பனை மந்தமான நிலையில் டாடா மோட்டார்ஸ் ஜூன் மாதத்தில் 8% வீழ்ச்சி. மே மாதத்தை காட்டிலும் விற்பனை கடுமையாக குறைந்துவிட்டதாக அதிர்ச்சி தகவல். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு முகமையின் துணை ஆலோசகராக டிவி ரவிச்சந்திரன் நியமனம். மத்திய பணியாளர் நல அமைச்சகம் உத்தரவு. டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் லூஃப்தான்சா விமானம் தரையிறங்கிய போது சக்கரம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. ஜெர்மன் நாட்டின் முனிச் நகரில் இருந்து புதுடெல்லி வந்த விமானம் விபத்தில் சிக்கிய நிலையில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பினர். பூமியை 370 அடி நீளமுள்ள சிறுகோள் இன்று கடக்க உள்ளதாக நாசா எச்சரிக்கை. மணிக்கு 33,763 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் சிறுகோளால் விண்வெளி ஆர்வலர்கள் கவலை. புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்கான முதல் மருத்துவ சிகிச்சை வழிகாட்டுதலை வெளியிட்ட உலக சுகாதார மையம். உலகம் முழுவதும் புகைப்பிடிக்கும் 125 கோடி மக்களில் 75 கோடி பேர் புகைப்பிடிப்பதை கைவிட விரும்பிய போதும் உரிய வழிகாட்டுதல் இல்லை என அதிர்ச்சி தகவல். ஏலத்திற்கு வரும் தங்கம் மற்றும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட நெப்போலியன் கைத்துப்பாக்கிகள் சுமார் 13.50 கோடி வரை விலை போகும் என எதிர்பார்ப்பு. பிரிட்டனில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை தொடக்கம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் பின்னடைவை சந்திப்பார் என்றும் 14 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்த தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என கணிப்பு.